ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இப்போது நம்ம இல்லத்தில் கர்ப்பிணி பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சாப்பிட வேண்டிய உணவு முறைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்ப்ப காலத்தில் பெண்கள் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். கரு உண்டான 32 நாளிலிருந்து இதய துடிப்பை மருத்துவர்கள் கேட்க வேண்டும். அப்படி இருக்கையில்தான் கரு ஆரோக்கியமாக உருவம் எடுத்திருப்பது உறுதியாகும். ஒரு பெண்ணின் வயிற்றில் இருக்கும் சிசுவிற்கு எந்தவித தின்பமும் தீங்கும் நேராமல் பார்த்து கொள்வது அப்பெண்ணினுடைய கடமை. பொதுவாக கர்ப்ப காலத்தில் பிடித்ததை சாப்பிட வேண்டும் என்று அப்பெண்ணுக்கு தோன்றும். ஆனால் அவ்வுணவு சிசுவிற்கும் பெண்ணிற்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். சராசரியாக ஒரு மனிதனை விட 300 கலோரிகள் கர்ப்பிணிகளுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. அதற்காக கேக், ஐஸ்கிரீம் போன்ற உணவுகளை சாப்பிட்டு கலோரிகளை ஈடு செய்யக்கூடாது. சத்துள்ள உணவுகளாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தையின் உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்ற வேண்டும். அனைத்து குழந்தைகளின் மூளை வளர்ச்சியும் கருவில் இருந்தே ஆரம்பமாகிவிடும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்கங்கள், அது சிசுவிலிருந்தே ஆரோக்கியமாக வளர தேவையான உணவு பழக்கங்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். பச்சை காய்கறி மற்றும் பழம். இக்காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக நிறைய காய்கறிகளும் பழங்களும் உட்கொள்ள வேண்டும். கர்ப்ப காலத்தில் மூல நோய் என்பது சாதாரணமான ஒன்றாகும். இது மலச்சிக்கலால் ஏற்படுகின்றது. இதை தடுக்க கீரை வகைகளும் வாழைப்பழங்களும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் பழரசங்களாக எடுத்துக்கொள்ளாமல் பழங்களாக உட்கொள்ள வேண்டும். பழச்சாறுகளில் இனிப்பு சேர்த்து சாப்பிடுவதனால் பழத்தின் நற்பலன்கள் கிடைக்காமல் போகின்றன. அடுத்து திரவ உணவு, தண்ணீர். சாதாரணமாக மனிதனை விட தண்ணீர் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக பருக வேண்டும். இது வாந்தி, தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகும். மேலும் சிறுநீரக பாதையில் ஏற்படும் தொற்றுகளை சரி செய்யவும் உதவும். எலுமிச்சை சாறு, இது புத்துணர்ச்சியை தரக்கூடியது. வைட்டமின் சி அதிகம் உள்ளது. கர்ப்ப காலத்தில் இது இரும்பு சத்தை சுலபமாக உறிஞ்ச உதவுகிறது. இளநீர், இதில் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. இது உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும். அது மட்டும் அல்லாமல் உடல் இரத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது. மோர், கர்ப்ப காலத்தில் மோர் எடுத்துக்கொண்டால் கால்சியம் சத்து குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சிக்கு உதவும். பருப்பு வகைகளை சாப்பிடுவது அவசியம். பாதாம், வால்நட் பருப்புகள் போன்றவைகளை உட்கொள்ளலாம். இது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு நல்லது. முந்திரி பருப்புகள் அளவாக சாப்பிட வேண்டும், இல்லையெனில் எடை கூடிவிடும். 3 உணவாக சாப்பிடாமல் உணவை 6 சாப்பிட வேண்டும். காய்ந்த இலந்தை பழம், பேரிச்சம்பழம், வேக வைத்த சுண்டல், முளைக்கட்டிய பயறு போன்றவைகளை மாலை வேளைகளில் சாப்பிடலாம். அசைவம் சாப்பிடுபவர்கள் என்றால் உணவில் மீன், முட்டை கரு ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள், வாயு ஏற்படுத்தும் குளிர்பானங்கள், வெளியில் சமைக்கப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தேங்காய் சேர்ந்த உணவையும் தவிர்க்க வேண்டும். சீனி கட்டுப்பாட்டில் இருந்தால் காய்கறி சூப்புடன் ஆப்பிள், தர்பூசணி, பேரிக்காய், சாத்துக்குடி ஆகியவை ஒரு கையளவு உணவுடன் எடுத்துக்கொள்ளலாம். போலிக் அமிலம் கர்ப்ப காலத்தில் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இது குழந்தையின் முதுகு தண்டில் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளும். மூளையின் முக்கியமான வளர்ச்சிக்கும் கை கொடுக்கின்றது. உணவு முறைகளே வழியாக இம்மிலத்தை எடுத்துக்கொண்டாலும் போதுமான அளவு இது கிடைப்பதில்லை. வைட்டமின், கால்சியம் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும்படி மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். இயற்கை உணவுகளான பச்சை காய்கறிகள், முழு தானியம் மற்றும் சிட்ரஸ் பழங்கள் மூலமாக இந்த அமிலம் கிடைக்கின்றது. கர்ப்பிணிகள் வாரத்தில் 3 வரை குங்குமப்பூ பாலிலோ தயிரிலோ வைத்து அருந்தலாம். இது குழந்தைகள் சிவப்பாக பிறப்பதற்கு மட்டும் உதவாமல் பிரசவ ஜன்னி வராமல் பாதுகாக்கின்றது. 35 எட்டாத பெண்கள் கர்ப்ப காலத்தில் தினமும் குறைந்தபட்சம்
20 நிமிடங்களாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். 35 வயதிற்கு மேல் கர்ப்பம் தரித்தவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்ள கூடாத உணவுகள், பச்சை பாலை அருந்தக்கூடாது, வேக வைக்காத முட்டைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, உடல் உஷ்ணம் வாயு கிளப்பக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கேஃபீன் என்று கூறப்படும் காஃபி, டீ, சாக்லேட் ஆகிய உணவுகளை அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்பமான முதல் 3 மாதத்திலிருந்து சாப்பாட்டில் அதிக பூண்டு, வெல்லம், புளி சேர்த்துக் கொள்ளக்கூடாது. 4 மாதத்திலிருந்து வாயு பிரச்சனையை தவிப்பதற்கு பூண்டு சேர்த்துக் கொள்ளலாம். கர்ப்ப காலத்தில் மது அருந்துதல் கூடாது. குழந்தை பிறக்கும் போதுதான் தாயும் பிறக்கிறாள். அதுவரை அவள் ஒரு பெண்மணியே என்ற கூற்று உண்டு. அப்படிப்பட்ட தாய்மையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டியது அந்த தாயின் அவசியம். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் அவசியம். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் இனிமே போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.